ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு புது கதையை பத்தி பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போற கதை அனி அண்ட் அடு பத்தி தான். அடு ஒரு சின்ன பையன், அவனோட அக்கா தான் அண்ணி. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசுறாங்க வாங்க பார்க்கலாம். அட்டுக்கு 7 வயசு ஆகுது. அவன் அவங்க அம்மா அப்பா, அவன் அக்கா அண்ணி, அப்புறம் அவங்க தாத்தா பாட்டியோட ஒரு சின்ன வீட்டில் இருக்கான். அட்டுக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்சது அவங்க அக்கா அண்ணியை தான். அன்னைக்கு 15 வயசு ஆகுது. அன்னிக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு அட்டு ரொம்பவே நம்புறான். கொஞ்ச நாளாகவே மற்ற பசங்களை மாதிரி அட்டுக்கும் ஒரு பெரிய குழப்பம். வேற எதை பற்றியும் இல்லை, இந்த டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்களே, அந்த கோவிடை பற்றி தான். அடுவால் வெளியில் போக முடியல, அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, சைக்கிளில் போய் சாக்லேட் வாங்க முடியல. அது ஏன், அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச கார்ட்டூன் ஷோஸை கூட பார்க்க முடியல, ஏன்னா எல்லா சேனல்ஸ்லேயும் கோவிட் பற்றி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அடு ரொம்ப சோகமாக அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தான். ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்க அடு அப்படின்னு அவங்க அக்கா அண்ணி கேட்டா. அதுக்கு அடு சொன்னான், இங்கே பாரு, எல்லாமே மூடியிருக்கு, என்னால் வெளியில் போய் விளையாட முடியல, ரோட்ல யாரையுமே பார்க்க கூட முடியல, அப்படியே பார்த்தாலும் எல்லாரும் பயங்கரமா ஒரு மாஸ்கை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஹோ, இதான் விஷயமா, இப்ப புரியுது நீ ஏன் சோகமா இருக்கன்னு அப்படின்னு அனி சொன்னான். உடனே அடு குழப்பமா, கோவிட்னா என்ன, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொன்னான். உடனே அனி சொன்னா, கவலைப்படாத அடு, உனக்கு நான் புரிய வைக்கிறேன், நமக்கு நிறைய வழியாக உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் கிருமிகள் தான். கிருமியா அப்படின்னா அப்படின்னு ஆர்வமாக அட்டு கேட்டான். கிருமிகள்னா இரும்பை விட சின்னதான ஒரு உயிரினம் தான், அதை நம்ம சாதாரணமாலாம் பார்க்க முடியாது, அதுக்கு உண்டான கருவியில் தான் பார்க்க முடியும். கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது, அது அதிகமாக நம்ம வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் தான் உடம்புக்குள்ளே போகும். இந்த சின்ன சின்ன கிருமிகள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இப்படிலாம் அனி அடுக்கு புரிய வைக்கிறா. உடனே கேட்டான், இந்த கிருமிகள் எங்கேருந்து வரும், அப்புறம் இந்த கோவிட் எப்படி கிருமியால் வரும், நம்ம கைகளை சரியாக கழுவலைனாலும், சுத்தம் இல்லாத இடத்துல உட்காந்து சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு வலிக்கும், அப்புறம் டயரியா வரும், நம்ம இரும்பும் போதும் தும்பும் போதும் நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த கிருமியை சுவாசிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கூட கோவிட் வரலாம். இதெல்லாம் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அனி சொல்றா, இந்த கோவிடுக்கு ஒரு வேடிக்கையான பெயர் இருக்கு, கொரோனா. எங்க சொல்லு பார்ப்போம், கோரோனா, கோரோனா அப்படின்னு அடுவும் மெதுவாக சொல்லி பார்த்தான். ஆனா எனக்கு தான் கோவிட் இல்லையே, அப்புறம் நான் ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் கேட்டான் அடு. பல வகையான நோய்கள் இருக்கு, அதில் சில நோய்கள் ஒரு மனுஷங்கிட்டேருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவும், சிலது பரவாது. உதாரணத்துக்கு, நமக்கு இப்போ தலை வலிச்சதுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது பரவாது, ஆனால் ஒரு கோவிட் இருக்க மனுஷன் பக்கத்தில் நம்ம உட்கார்ந்தா அவங்க தும்பும் போதோ இல்லை இரும்பும் போதோ நமக்கு கோவிட் வர வாய்ப்பு இருக்கு. கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு மாஸ்க் இல்லாமல் போனாலோ, வீட்டுக்கு வந்த அப்புறம் கைகளை சுத்தம் பண்ணாமல் இருந்தாலோ நமக்கு கோவிட் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. இதெல்லாம் சொல்லி அனி அடுக்கு புரிய வச்சுட்டு இருக்கும்போது அடு கேட்டான், அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களே, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ கடையில் வாங்கின சாப்பாடு சாப்பிட்டாலோ கொரோனா வரும்னு, அது உண்மையா? இல்லை இல்லை அப்படின்னு சொன்னா அண்ணி. அது மற்றவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு பறந்து வர முடியுமா அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்டான் அடு. கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொன்னான் அண்ணி. அது ஈ, கொசு போன்ற பூச்சி வழியாக பரவுமா அப்படின்னு குழப்பத்தோடு கேட்டான் அடு. அதுக்கு அண்ணி சொன்னால், இல்லவே இல்லை, நாய்கள் மூலமாகவோ இல்லை மற்ற விலங்குகள் மூலமாகவோ கூட அது பரவாது. இப்போ எனக்கு கோவிட் வந்துச்சுன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக என் உடம்புக்குள்ளே இருக்குமா அப்படின்னு ஒரு பதட்டத்தில் கேட்டான் அடு. இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னான் அண்ணி. கொரோனா கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சந்தேகமாக கேட்டான் அடு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கு, எஸ்எம்எஸ் விதிமுறைகளை நீ பின்பற்றினா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அண்ணி. அப்படின்னா எனக்கு தெரியாதே. இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு தெரியும். இந்த ஃபோன்லலாம் மெசேஜ் அனுப்புவாங்களே,
அதுக்கு பேர் தானே எஸ்எம்எஸ் அப்படின்னு கேட்டான் அடு. அது ஒரு வகையான எஸ்எம்எஸ் தொழில்நுட்பம். இது கொரோனாக்கான எஸ்எம்எஸ் விதிமுறைகள். எஸ் கிளீனிங் ஆர் ஹேண்ட்ஸ் வித் சோப் ஆர் சானிடைசர். நம்ம கைகளில் இருக்க கிருமிகளை சானிடைசர் இல்லை சோப் வச்சு சுத்தம் பண்ணுறது. எம் வேரிங் அ மாஸ்க். நம்ம எப்போ வெளியில் போகும்போதும் நம்ம மூக்கு வாய் இதெல்லாம் பாதுகாக்கிற மாதிரி மாஸ்க் போடணும். எஸ் மெயின்டைனிங் சோஷியல் டிஸ்டன்சிங். தனி மனித இடைவேளை முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிக்கணும். நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் இல்லை கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போதும் இல்லை நம்ம நண்பர்களோட விளையாடும் போதும் நம்ம தனி மனித இடைவெளியை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு தெளிவாக புரிய வச்சா அணி. ஹா இப்போ புரியுது எஸ்எம்எஸ் விதிமுறைகள்னா என்னன்னு. நான் அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன். அதனால நானும் என்னை சுற்றி இருக்கவங்களும் கோவிட்லேருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செஞ்சும் எனக்கு கோவிட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்டான் அடு. கோவிட் வந்த குழந்தைகளும் குணமாகியிருக்காங்க, அதுவும் வயசானவங்களை விட சீக்கிரமாகவே குணமாகியிருக்காங்க. அதனால உனக்கு கோவிட் வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ உனக்கு காய்ச்சல் அடிச்சதுன்னா நீ வீட்லேயே இருக்கணும், நல்லா தூங்கி ஓய்வெடுக்கணும், டாக்டர் கொடுக்குற மருந்துகளெல்லாம் ஒழுங்காக சாப்பிடணும். அதுக்கு மேலேயும் நமக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா மாநில கோவிட் ஹெல்ப்லைன் எண்ணுக்கு கூப்பிடணும். நீ வீட்டில் இருந்துக்கிட்டே நீ விருப்பப்பட்ட கதைகளை படிக்கலாம், கார்ட்டூன்ஸ் பார்க்கலாம், படம் வரையலாம், வேற என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யலாம். வீட்டில் நீ தனிமையில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் தாத்தா பாட்டி கிட்ட போகாமல் இருக்கிறது அதை விட நல்லது. அதனால அவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொன்ன அண்ணி. ஓஹோ அந்த கோவிட் அப்போ எப்போதான் முடியும் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் கேட்டான் அடு. அதுக்கு அண்ணி சொன்னா, கோவிட் எப்போ முடியும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. டாக்டர்ஸ் எல்லாம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், எஸ்எம்எஸ் விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு அடுவுக்கு புரிய வச்சா அணி. நம்ம இப்போ வெளியில் போகலாமா? போகலாம் தானே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு கேட்டான் அடு. அதுக்கு அண்ணி சொன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாள் முன்னாடி லாக்டவுன் போட்டாங்க, அப்போ யாராலையும் வெளியில் வர முடியல, எல்லாமே மூடி இருந்துச்சு. அதுக்கு அடு வேக வேகமாக ஆமாம் ஆமான்னு தலையாட்டினான். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு போய் கைகளை சுத்தமாக கழுவ பழகிக்கிட்டாங்க. கேள்விப்பட்டியா, ஸ்கூல் கூட திரும்ப ஆரம்பிக்க போகிறாங்களாம். அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. ஹே அடு, இந்த கோவிட் என்னதான் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் சில நல்லதும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா அண்ணி. அதுக்கு ஆச்சரியமா அடு கேட்டான், அப்படியா? அதுக்கு அண்ணி சொல்றா, கோவிட்னாலையும் லாக்டவுன்னாலையும் நம்ம குடும்பத்தோட நிறைய நேரம் செலவழிக்க முடிஞ்சுது, நிறைய புது விஷயங்களை கத்துக்க முடிஞ்சுது. நான் செஸ் விளையாட கத்துக்கிட்டேன், கேக் செய்ய கத்துக்கிட்டேன். உனக்கு லாக்டவுன்ல நடந்த ஏதாவது நல்ல விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அண்ணி கேட்டா. அடு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான், அப்புறம் சொல்றான், ஆமாம், நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா ஜாடிகளுக்கும் நம்ம பெயிண்ட் அடித்தோம். இப்போ நம்ம தோட்டமே அழகாக இருக்குது. நான் இது வரைக்கும் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே. அப்புறம் எனக்கு அம்மா அப்பா அப்புறம் ஓ கூடியும் லூடோ விளையாட ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் தான் லூடோ சாம்பியனே அப்படின்னு அடு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். பாத்தியா, கஷ்டமான நேரத்தில் கூட நிறைய விஷயம் கற்றுக்க முடியும், நல்ல விஷயம் நிறைய நடக்கும் அப்படின்னு அண்ணி சொல்கிறா. உடனே அடு அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறான், கோவிட் இருக்கோ இல்லையோ என்னோட எல்லா நல்ல தருணத்துலேயும் கெட்ட தருணத்துலேயும் நீ இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கு அணி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, அதுக்கு தான் ஒரு அக்கா வேணும். கடந்த சில மாதமாக அடு மாதிரி நம்மளும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் இல்லையா? வெளியில் போக முடியாமல், நம்ம நண்பர்களை பார்க்க முடியாமல் வீட்லேயே இருந்துட்டோம். ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். அண்ணி அடு மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுட்டு இருந்திருப்போம், அப்புறம் நம்ம குடும்பத்தோட நிறைய நேரம் செலவழிச்சிருப்போம் இல்லையா? இதுவும் நமக்கு நல்லது தான். அப்புறம் இப்போ எல்லாமே சரியாயிட்டு வருது. அதனால நம்ம அணி அடு சொன்ன மாதிரி நம்ம எஸ்எம்எஸ் விதிமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்கணும். அப்படி செய்கிறதுனால நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாப்பாக நம்ம வச்சுக்க முடியும். அப்புறம் குட்டீஸ், எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு புது கதையோடு நம்ம பார்க்கலாம்.
அது வரைக்கும் எல்லாரும் எஸ்எம்எஸ் விதிமுறைகளை மறக்காம கடைபிடிங்க, பத்திரமா இருங்க. சரியா?